புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகசுந்தரம், வணக்கம். சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட நிலையில் 2 பேர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த குழந்தையின் உடலானது ஜிப்மர் மருத்துவமனையில் தற்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் அவர் உடலை வாங்க மறுத்து நிவாரணம் வழங்க வேண்டும், வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும், குற்றவாளி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வைத்திருந்த நிலையில் முதலமைச்சர் இதை அறிந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். பேச்சுவார்த்தையில் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், குழந்தையினுடைய பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இதில் வந்து குழந்தைக்கு பெற்றோர்கள் உடனடியாக நிவாரணம் வழங்க என கோரிக்கை வைத்த நிலையில் முதலமைச்சர் தற்போது 20 லட்சம் ரூபாயை இந்த குழந்தை இறப்புக்கு நிவாரணமாக அறிவித்துள்ளார். தற்போது சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டு வரும் நிலையில் தற்போது 20 லட்சம் ரூபாய் அவருக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். மேலும் அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும், வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.